என்னப்பா திடீர்னு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? அப்படி என்னப்பா அவசரம்? சொல்லியிருந்தா நாங்களே சேர்ந்து கல்யாணம் பண்ண வச்சிருப்பல. இல்ல சார், எங்க வீட்டுல லவ் பண்றது தெரிஞ்சு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தோம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடலாமா? சந்தோஷம் தான், நல்லா இருங்க. கொடுங்க, எது எங்களால் முடிஞ்சது. ஹாப்பி மேரிட் லைஃப்மா. ஏம்மா என்னாச்சு, இங்கே வந்து தனியாக நிற்கிற? இல்லை, இவ்வளோ நாளாக அப்பா அம்மா கூட இருந்துட்டு டக்குன்னு பிரிஞ்சது ஒரு மாதிரியாக இருக்கு. பொண்ணாக பிறந்தா எனக்கு இருந்தாலும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு தானே அம்மா ஆகணும். அதுவும் நீ ஆசைப்பட்டவனுக்காக தானே பிரிஞ்சு வந்திருக்க. இங்கே பார், என் உயிரை கொடுத்தாவது உங்கள் அப்பா அம்மாவை விட சந்தோஷமாக வச்சுருப்பேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். ஏங்க என்னம்மா? இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா? இன்னைக்கு தான்மா வேலைக்கு போகிறேன். இல்லை, இவ்வளோ நாள் நீங்கள் கூட இருந்து இன்னைக்கு இல்லாதப்போ ஒரு மாதிரியாக இருக்கு. ஓனத்தை சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா, எதுவும் ஃபீல் பண்ணாத. சரி வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் அண்ணா. கல்யாண வாழ்க்கை எப்படி போச்சு? நல்லா போச்சு சார். சரி, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் லீவ் போடுவேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அது போல் போடக்கூடாது, புரியுதா? இப்போ ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பொறுப்பானது. என்ன, இனிமேல் பண்ண மாட்டேன் சார். சரிங்க சார். சரி, போய் வேலை பாரு. ஹே, சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்துட்டீங்க. ஆமாம், என்ன பையில பட்டு போடுவோம்மா? நான் உன்னை பட்டு போடுவ கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? முத நாள் வேலைக்கு போனேன்லம்மா, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிம்மா, இனிமேல் நீ சொல்லாமல் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டோம்மா. ஓகே சரி வாங்க. ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எங்களாலே மேனேஜ் பண்ண முடியல. நீலாம் எப்படி டி சமாளிக்கிற? பாரு வாழ்க்கைன்றது ஒரு முறை தான். அது அழகா என்ன மாதிரி வாழ கத்துக்க. சரி டி, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே பாய். சரி பாய். எப்பங்க வந்தீங்க? சவுண்டே கொடுக்கல, போய் டீ போட்டு வரட்டா? இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பிரியா வந்திருந்தா. என்ன சொன்னா? அவள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க, மந்த்லி 1 லேக் சம்பாதிக்கிறாங்க, காரு வீடு அது இதுன்னு செட்டில் ஆயிட்டா. நம்மளும் எவ்வளோ நாள் தான் இந்த வாடகை வீடு பழைய பைக்குன்னு இதிலே சுத்துறது. அதுக்கு என்ன ஃபாரின் போக சொல்றியா? எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க? இங்கே பாருமா, நமக்காக வாழ்கிற வாழ்க்கை ஈஸி, மற்றவங்களுக்காகவும் மற்றவங்கள மாதிரி வாழ நினைக்கிறது தான் கஷ்டம். அதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம். முதல்ல பஞ்சு டேலக்கு நிறுத்துங்க, ஃபாரின் போகிற வேலையை பாருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. வாக்கண்ணா, ஒன்றும் எதிர்பார்த்துருந்தேன். சொல்லுங்கள் சார். இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு, இன்சூரன்ஸ் கொஞ்சம் கட்டு வந்துடுறியா? நான் கட்டிட்டு வந்துடுறேன் சார். சரி, போய் கட்டிட்டு சீக்கிரம் வந்துடு, பார்த்துப்போ. சார். ஆ சொல்லுப்பா. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஏஜென்ட் யாராவது தெரியுமா சார்? ஏன்ப்பா, யாருக்கு? நான் தான் சார். கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போய் வெளிநாட்டு போகிறேங்கிற உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா? அவள் தான் சார் போக சொல்கிறா. அவள் தான் சின்ன பொண்ணு, தெரியாமல் ஏதாவது சொல்லுவா. நீ தான் போய் எடுத்து சொல்லணும். சரிங்க சார், சொல்லி பார்க்கறேன் சார். அப்புறம் பேசிக்கலாம், சீக்கிரமே கட்டுவா, டைம் ஆச்சு.
வந்துட்டீங்களா? ஃபாரின் போறத பத்தி கேக்க சொன்னேன், கேடிங்களா? இன்னும் இல்லம்மா. என்னது இது? இன்சூரன்ஸ்மா. இன்சூரன்ஸா? நேத்து நான் என்ன சொன்னேன் காதுல விழுந்துச்சா? தெரியுதுமா, உன்னை பிரிஞ்சு போக முடியலம்மா. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதட பிரிஞ்சு போறது மேல்தான். அப்ப என்ன விட உனக்கு பணம் தான் முக்கியமா? ஆமா, பணம் தான் முக்கியம். முதல்ல நான் என்ன சொன்னனோ அதை பண்ணிட்டு வா. எத்தனையோ ஆசைகளை ஏத்தி வச்ச நெஞ்சில அத்தனையும் தீயாகி எரிஞ்சது தாங்கள. எத்தனையோ ஆசைகளை ஏத்தி வச்ச நெஞ்சில அத்தனையும் தீயாகி எரிஞ்சது தாங்கள. அவ கோபமா பேசினாலும் என் குலசமிதானடா அவள் முகம் கண்டிடவே என் இதயம் துடிக்குது. அவள் என்னை விட்டு சென்றால் அத்தனையோ அடங்குது. எத்தனையோ ஆசைகளை ஏத்தி வச்ச நெஞ்சில பாசமெல்லாம் பேசமடா. உயிரே நீதானே உத்து உத்து பார்த்தவ உலகம் நீதானே. ஏ மார்பில் சாய்ந்தவ ஊசியனும் சொல்லல ஏ உதுரில குத்தி புட்ட. ஹலோ கலைமதி. சொல்லு பிரியா. என்னாச்சுடி? ப்ளீஸ் டி, நான் சொன்னேன் மட்டும் உங்க வீட்டுக்கார ஃபாரின்க்கு அனுப்பிடாத. ஏன்? என் வீட்டுக்காரரு வேலை செய்யும் போது தவறி விழுந்து தலையில அடிபட்டுருச்சுடி. என்னடி சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்கடி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரோட பொணத்தை கூட பார்க்க முடியாது போயிடுமோன்னு பயமா இருக்குடி. சரிடி சரி, நான் உன நேர்ல வந்து பாக்குறேன், அழாத. சார் சொல்லுங்க சார். வண்டியில போகும்போது பார்த்து போக மாட்டியா? உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? சார் ஏதோ அவளந்தான் சார் அழுகுறான். வேணும்னே தான் சார் சார் அவளான்னு போனேன். ஏன்பா என்ன சொல்ற? என் பொண்டாட்டி ஃபாரின் போ ஃபாரின் போன்னு டார்ச்சர் பண்றா சார். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டிருக்கா சார். என்னை விட அவளுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்றா சார். எனக்கு வேற வழி தெரியலைங்க சார். நீ செத்துட்டா பணம் வந்துடுமா? என் மேலே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் சார். அந்த பணம் நான் செத்தா அவளுக்கு கிடைக்க இல்லைங்க சார். அவள் சந்தோஷமா இருக்கட்டும் சார். என் சந்தோஷத்துக்காக என்னை தனியாக விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னை மன்னிச்சிடுங்க, என் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் வெளிநாடுல வேலைக்கு கூட போவேணும், வீட்டில் ஏறி நான் சம்பாரிச்சு போடுறேன். ஏம்மா, எந்த புருஷனும் பொண்டாட்டி சம்பாரிச்சு போடுவோம்னு எதிர்பார்க்க மாட்டாமா? அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு நீங்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண மறந்தாவே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. காரு பங்களா எல்லாம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா? அவன் அன்பா வச்சிருக்கான்ல, அது சந்தோஷம் தானே? அன்பா இருந்தா போதுமா, புரிஞ்சுக்க. நான் தான் சார் தப்பா நடந்துகிட்டேன். இனிமே எனக்கு கார் பங்களா எதுவுமே வேணாம். இவர் என் கூட இருந்தா மட்டும் போதும் சார்.
வரம்மா. அம்மா ஒரு விஷயம். என்னங்க? சகா புதுசாக பைக் வாங்கியிருக்காங்களா 50,000 ரூபாவில்? சரி, அந்த மாதிரி நாமளும் ஒரு பைக் வாங்கிக்கலாமா? எதுக்கு? பைக் நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. நல்லா தான் ஓடுது, இருந்தாலும் புதுசாக வாங்கினா கெத்தா இருக்கும்ல. இங்க பாருங்க, நமக்காக வாழ்ற வாழ்க்கை ஈஸி, மற்றவங்களுக்காக மற்றவங்கள மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் கஷ்டம். புரிஞ்சுதா?